ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்ட் நம்பர் 7 நைன்த் மேத்ஸ் பார்த்துட்ருக்குறோம். வி ஆர் சீயிங் த டெஃபினிஷன் ஃபார் சப்செட். லாஸ்ட் கிளாஸில் சில டெஃபினிஷன்ஸ் பார்த்தோம். இப்போ சப்செட்னா என்ன அப்படின்னு, பொதுவாக சப்செட் அப்படிங்கிறப்பவே ஒரு செட்டுக்குள்ளே இருக்கிற சில எலிமெண்ட்ஸை தனியாக எடுத்து எழுதி நம்ம ஒரு செட்டை வந்து ஃபார்ம் பண்ணுறோம், அந்த செட்டை வந்து சப்செட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே, ஏ அண்டு பிங்கிறது ரெண்டு செட்டு. இஃப் எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் ஒன் செட் இஸ் த செட் ஆஃப் அனதர் செட், தென் தட் செட் இஸ் கால்டு சப்செட். இஃப் ஏ இஸ் த இஃப் எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் ஏ இஸ் ஆல்சோ என் எலிமெண்ட் ஆஃப் பி, தென் இட் இஸ் கால்டு ஏ இஸ் கால்டு சப்செட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏ அப்படிங்கிறது பி, பி தான் சூப்பர் செட்டு. பிங்கிறது ஒன் டூ த்ரீ ஃபோர், தென் ஏ அப்படிங்கிறது ஒன் டூ அப்படின்னு எழுதிக்க. எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் ஏ இஸ் ஆல்சோ எலிமெண்ட்ஸ் ஆஃப் பி, ஆல்சோ என் எலிமெண்ட் ஆஃப் பி. ஒன் இஸ் த எலிமெண்ட் ஆஃப் பி, டூ இஸ் த எலிமெண்ட் ஆஃப் பி. அப்போ இந்த சின்ன இந்த குட்டி செட்டு வந்து இட் இஸ் ஏ சப்செட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ ஏ இஸ் த சப்செட் ஆஃப் பி அப்படின்னா எப்படி எழுதணும், இந்த மாதிரி எழுதணும். ஏ இஸ் த சப்செட் ஆஃப் பி, ஏ கண்டெயின்ட் இன் பி அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் இது ஏன்னு இருக்குது, இஃப் இட் இஸ் பி மீன்ஸ் இதை எப்படி எழுதலாம், பி இஸ் த சப்செட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல எழுதிக்கலாம். பி இஸ் த சப்செட் ஆஃப் ஏ. எது சின்னதாக இருக்கோ, இட்ஸ் எ வெரி ஸ்மால், தட் யூ ரைட் ஃபர்ஸ்ட். அண்ட் திஸ் இஸ் அ சூப்பர் செட், திஸ் இஸ் சூப்பர் செட், திஸ் இஸ் ஸ்மால் செட். இந்த ஸ்மால் செட்டை தான் சப்செட் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். சம்டைம்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாகவே இருக்கலாம், இதே த்ரீ ஃபோரும் வரலாம். அப்போ நம்ம இந்த இடத்துல இங்கே தான் ஏ தான் எழுதியிருக்கிறேன், பி இஸ் த சப்செட்டு ஆஸ் வெல் ஆஸ் ஈக்குவலாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அண்ட் கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன், சப்போஸ் சப்செட்டாக இல்லை அப்படின்னு வை. இப்போ இந்த இடத்துல பி வந்து ஏ பி இருக்குன்னு வை, இட் இஸ் நாட் அ சப்செட் ஆஃப் ஏ, பிகாஸ் எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் ஏ இஸ் நாட் அன் எலிமெண்ட் ஆஃப், எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் பி இஸ் நாட் அன் எலிமெண்ட் ஆஃப் ஏன்னு இருக்குது. ஸோ நாட் ஏ சப்செட் அப்படின்னு எழுதணும். நம்ம கொஸ்டினில் இங்கே பிகினிங்கில் நம்ம இது என்னென்னு வச்சுருந்தோம், பின்னு வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ அந்த எக்ஸாம்பிள் படி பார்த்தோம்னா இங்கே என்ன, ஏ இஸ் நாட் அ சப்செட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். ஸோ இட் இஸ் கிளியர் தட் என் ஆஃப் ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு என் ஆஃப் பி. இப்போ நமக்கு இந்த இடத்துல நம்ம முதல்ல என்ன எழுதணும், ஒன் டூன்னு எழுதணும். அப்போ இதில் என் ஆஃப் ஏ வந்து ஃபோரு, இதில் என் ஆஃப் பி ஃபோர், என் ஆஃப் ஏ வந்து டூ. அப்போ இந்த இடத்துல என்ன வரும், லெஸ் தேன் வரும். ஏன்னா இதில் டூ இருந்தது, இதில் ஃபோர் இருக்குது. சம்டைம்ஸ் ஈக்குவலாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம், அதே த்ரீ ஃபோர் இந்த இடத்துல இருக்கலாம். அப்போ இந்த இடத்துல என்னென்னு வரணும், ஈக்குவல்ட்டுன்னு வரணும். இஃப் இட் இஸ் லெஸ் மீன்ஸ் இந்த மாதிரி வரும், இஃப் இட் இஸ் ஈக்குவல் மீன்ஸ் ரெண்டுமே ஃபோர் ஃபோர்னு அப்படின்னு இருந்ததுன்னா ஹியர் யூ ரைட் என் ஆஃப் ஏ லெஸ் தேன் அது ஈக்குவல் டு என் ஆஃப் பி. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு, இங்கே எப்படி எழுதலாம், ஒன் இஸ் த சப்செட் ஆஃப் ஒன் டூ த்ரீ. அதே மாதிரி ஏ இஸ் நாட் அ சப்செட் ஆஃப் ஒன் டூ த்ரீ. கவனமாக இருக்க வேண்டியது இந்த இடத்துல செட் அப்படிங்கிறப்ப இந்த ப்ராக்கெட், அந்த கர்லி ப்ராக்கெட் வந்து வரணும். சப்போஸ் இந்த மாதிரி இருக்குன்னு வை, இது வந்து ராங், பிகாஸ் அந்த மாதிரி இருக்கிறப்ப யூ ஆர் யூஸிங் எலிமெண்ட் ஆஃப், ஒன் இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் த செட் அப்படின்னு சொல்லி சொல்லணும். பட் இதே வந்து செட் அப்படின்னு வரப்போ கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராக்கெட் இருக்கணும். ஸோ இந்த இடத்துல சப்செட் அப்படின்னு சொல்லி இருக்கணும். ஸோ திஸ் இஸ் டிஃப்ரென்ஸ். இந்த இடத்துல இந்த மாதிரி சி மாதிரி போட்டிருந்தா கண்டிப்பாக இந்த பக்கம் இருக்கிறது செட்டாக இருக்கணும், இட் சுட் பி ஏ செட். அது இல்லாமல் இந்த மாதிரி பிலாங்ஸ் அப்படின்னு இருந்ததுன்னா செட் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு எலிமெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடியது. நம்ம கொஸ்டின் படி இந்த இடத்துல என்ன வரணும், இது வந்து வரணும். நெக்ஸ்ட் வந்து ஹியர் யூ ஆர் கிவன் என், இது வந்து என், என் மீன் செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர். அப்போ நேச்சுரல் நம்பர் அப்படின்னா ஒன் டூ த்ரீ எட்ஸெட்ரா, தென் டபுள்யூ செட் ஆஃப் ஓல் நம்பர். அப்போ இது இது என்னன்னு ஸ்டார்ட் ஆகும், ஜீரோ ஒன் டூ த்ரீ எட்ஸெட்ரா, தென் இஜெட் செட் ஆஃப் இண்டிஜர். இண்டிஜர் அப்படிங்கிறப்ப இங்கே ஜீரோ இருக்கும், இங்கே எல்லாமே பாசிட்டிவ் இண்டிஜர் ஒன் டூ த்ரீ எட்ஸெட்ரா, இங்கே மைனஸ் ஒன் மைனஸ் டூ எட்ஸெட்ரா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி செட்டு வந்து வந்துடும். இப்போ கொஸ்டனில் கேட்கப்பட்டது இஸ் டபிள்யூ எ சப்செட் ஆஃப் என் ஆர் இஜெட். டபிள்யூங்கிறது
என்னோட சப்செட்டா அல்லது இஜட்டோட சப்செட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ஏற்கனவே சொல்லியிருக்கு சப்செட் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கணும், அது குட்டி உண்டா அதுக்குள்ளே இருக்கணும், இல்லை ஈக்குவலாகவும் இருக்கலாம். அப்போ இஸ் டபிள்யூ, டபிள்யூ எதுக்குள்ளே இருக்குது, இஜட்டில் தான் இருக்குது இல்லையா, இஜட்டு அதுக்கப்புறம் டபிள்யூ அதுக்கப்புறம் குட்டி செட்டு என் இல்லையா. ஸோ என் வந்து ஸ்மால், இது வந்து ஸ்மால். அப்போது டபிள்யூ இஸ் த சப்செட் ஆஃப் இஜட் நாட் என். இதுபடி வச்சு இது படத்தை பார்த்தாவே உங்களுக்கு புரிஞ்சிடும் ஈஸியாகவே. சப்போஸ் இதுபடி பார்க்குறேன்னு வை, இந்த 0 1 2 3 எங்கே இருக்குது, இதில் இருக்கா, அப்போது கண்டிப்பாக வந்து டபிள்யூ இஸ் த சப்செட் ஆஃப் இஜட் அப்படின்னு சொல்லி கிளியராகவே இதுக்கு ஆன்சர் வந்து நமக்கு தெரியும். ஏன்னா இங்கே வந்து 0 இங்கே இல்லை. அக்கார்டிங் டு த டெஃபினிஷன் எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் ஏ இஸ் ஆல்சோ என் எலிமெண்ட் ஆஃப் பி அப்படின்னு இருக்கணும். இந்த ஜி எவ்ரி எலிமெண்ட் 0 1 2 எட்ஸெட்ரா இஸ் அண்ட் எலிமெண்ட் ஆஃப் ஹியர் இஜட், இஜட்லேயும் இருக்குது. ஸோ டபிள்யூ இஸ் த எப்படி எழுதுறான் சப்செட் ஆஃப் இஜெட் அப்படின்னு சொல்லி நம்மளால் எழுத முடியும். நான் கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன், எக்ஸாம்பிள் 1.3 வந்து கொடுத்துருக்கு. இந்த இதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு வந்துட்டோம். 1.3ல் இட் இஸ் ஆஸ்க்டு கார்டினல் நம்பர், ரொம்ப கிளியராக ஒரு சம் அது, கவுண்ட் பண்ணிப்பார் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. எவ்வளோ இருக்குது, 1 2 3 4 5 தென் 6 7 8. அப்போ அதனுடைய கார்டினல் நம்பர் இஸ் வாட், 8. அப்போ இங்கே என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 8. கார்டினல் நம்பர் மீன் ஜஸ்ட் கவுண்டிங் த எலிமெண்ட்ஸ். தென் எக்ஸாம்பிள் 1.4, பி ஈக்குவல் டு திஸ் ஒன். அப்போ பியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணு, பி எக்ஸ்பேண்ட் பண்ணால் வாட் யூ கெட், -3 -2 -1 0. அதோட ஸ்டாப் பண்ணிக்க, ஏன்னா இங்கே இஜெட்டுன்னு இருக்கு இல்லையா. தென் செட் ஆஃப் ஆல் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 210 இல்லையா. தெரியல அப்படின்னா நம்ம சைடில் போட்டுக்கோம். அப்போ யூ கேன் டேக் 2 டேபிள் எடுத்துக்க, இங்கே எடுத்தீங்கன்னா என்ன வரும், 105. தென் 5 டேபிள் எடுத்தா 21, 3 டேபிள் எடுத்தா 7 இல்லையா. அப்போ இதனுடைய ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம இதை வைக்கலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 1 இஸ் நைதர் ப்ரைம் நார் காம்போசிட், அதனால் நம்ம இந்த 1 வந்து எடுக்கக்கூடாது. ஸோ யூ ஆர் கன்சிடரிங் ஒன்லி ப்ரைம் நம்பர். அப்போ இதில் வாட் இஸ் என் ஆஃப் பி, என் ஆஃப் பி ஈக்குவல் டு 4 1 2 3 4. தென் என் ஆஃப் கியூ தட் இஸ் ஆல்சோ 4 வித் இம்ப்ளைஸ் என் ஆஃப் பி ஈக்குவல் டு என் ஆஃப் கியூ. ஸோ வித் இம்ப்ளைஸ் பி இஸ் ஈக்குவலன்ட் டு கியூ. ஈக்குவலண்ட்டாக இருக்கணும்னா ரெண்டு கார்டினல் நம்பரும் சேமாக இருந்தால் போதும். பட் ஈக்குவல் மீன்ஸ் த எலிமெண்ட்ஸ் ஆல்சோ சுட் பி சேம். அண்ட் வி சி எக்ஸாம்பிள் 1.5. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.5ல் யூ ஆர் கிவன் த செட் ஏ ஈக்குவல் டு 4. அப்போ செட்டு ஏவை இப்போ இது எக்ஸ்பேண்ட் பண்ண என்ன கிடைக்கும், 4 தென் 5 6 7 8 இல்லையா. இது வரைக்கும் நம்ம ஏவை எழுதலாம். இங்கேயும் 4 5 6 7 8. ஸோ ஆர் தே ஈக்குவல் செட், எஸ் தே ஆர் ஈக்குவல். ஏன், என் ஆஃப் ஏ வந்து 1 2 3 4 5 அண்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் பி. என் ஆஃப் ஏவும் என் ஆஃப் பியும் ஈக்குவலாக இருக்குது. ஆல்சோ எலிமெண்ட்ஸ் ஆர் சேம், எவ்ரி எலிமெண்ட் இன் ஏ இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் பி, அன் எலிமெண்ட் ஆஃப் பி அப்படின்னு எழுதிக்கலாம். இல்லை போத் செட்ஸ் ஹாவ் சேம் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ வித் இம்ப்ளைஸ் என்ன ரிசல்ட் நமக்கு, ஏ இஸ் ஈக்குவல் டு பி, ஏவும் பியும் ஈக்குவல் செட் அப்படின்னு சொல்லி எழுதலாம். நம்ம கமிங் டு எக்ஸாம்பிள் 1.6, ரைட் ஆல் த சப்செட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி இருக்குது. பிஃபோர் தட் இந்த பாயிண்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், எம்டி செட் இஸ் ஏ சப்செட் ஆஃப் எவ்ரி செட். உங்கள் புக்கில் வந்து இதில் வந்து ரீசனோட கொடுத்துருக்கு, இதுக்கு தனியாகவே ஒரு வீடியோ போடலாம். இந்த ரெண்டுக்கும் எவ்ரி செட் இஸ் ஏ சப்செட் ஆஃப் இட் செல்ஃப் அண்ட் எம்டி செட் இஸ் ஏ சப்செட் ஆஃப் எவ்ரி செட். இது அந்த திங்கிங் கார்னரில் ஒய் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. இது நம்ம தனியாகவே நமக்கு இதுக்கு ஒரு நம்ம வீடியோ போடலாம், ஒய் இட் இஸ் எவ்ரி செட் இஸ் ஏ சப்செட் ஆஃப் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லி. தென் இது நமக்கு ஈஸியாக புரிஞ்சது தான், ஏ கண்டெயின் ஈக்குவல் டு பி, பி கண்டெயின்ட் அண்ட் ஈக்குவல் டு ஏ, தட் மீன்ஸ் ஏவும் பியும் ஈக்குவலாக இருக்கும்.
ஏன்னா இந்த ரெண்டுமே ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்குது. ஏ ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேன் இல்லையா, இதுவே பார்த்துக்கேன். ஏ வந்து பியில் இருக்குது, பி வந்து ஏல இருக்குது, எலிமெண்ட்ஸும் சேமாக இருக்குது. அந்த மாதிரி வந்தால் ஏ ஈக்குவல் டு பி, இந்த கொஸ்டினுக்கு இது வந்து புரியும். தென் இது வந்து நம்ம இந்த பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்க, இதுக்குள்ளே இது இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் இந்த இதுக்கு. நான் ரைட் ஆல் த சப்செட்ஸ் ஆஃப் ஏ, இங்கேயே சொல்லியிருக்கு. எம்டி செட் வந்து சப்செட் ஆஃப் எவ்ரி செட்டுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இங்கே சப்செட் அப்படின்னு எழுதிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன எழுதிக்கலாம், எம்டி செட்டை எழுதிட்டோம். எந்த செட்டுக்கு சப்செட் எழுதினாலும் ஃபஸ்ட்டு வந்து யூ ரைட் எம்டி செட். அடுத்தது எவ்ரி செட் இஸ் ஏ சப்செட் ஆஃப் இட் செல்ஃப், இட் செல்ஃப்னா அதுவே. அப்போ மீதி எது, இது ஏவும் பியும். ஸோ இந்த ரெண்டையும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து எழுதிக்கணும். அப்போ மீதி இங்கே என்ன இருக்குது, சிங்கிள்டன் செட் ஏ கமா அனதர் செட் பி. ஸோ எவ்ரி செட் இஸ் ஏ சப்செட் ஆஃப் இட் செல்ஃப், அதை எழுதிட்டோம். எம்டி செட் இஸ் ஏ சப்செட் ஆஃப் எவ்ரி செட், அதுவும் எழுதிட்டோம். அப்புறம் அதுக்குள்ளே மீதி இருக்குது, ஏ தனியாக பி தனியாக எழுதிட்டு எத்தனை சப்செட் இருக்குது, 4 சப்செட் வந்து இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம்.